இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். சற்று முன் வானத்தில் தோன்றிய சந்திர தரிசன வீடியோ காட்சி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் 10 நிமிஷம் பாருங்கள். நிச்சயம் அந்த அற்புத வீடியோவை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் தோன்றிய சந்திர தரிசனத்துடைய வீடியோ காட்சியை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க அனைவரும் 1 நிமிடம் பார்க்கணும். நிச்சயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவிதி மாறும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோ காட்சியை பார்க்கலாம். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் மாதத்தில் 12வது மாதம் பங்குனி மாதம் நடந்துட்டுருக்கு. ஸோ பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் 12வது மாதமாக இருந்தாலும் ரொம்பவே சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா திதி நாட்களுமே ரொம்பவே சிறப்பு. அந்த வகையில் 2 நாளைக்கு முன்னாடி அமாவாசையானது வந்திருந்தது, வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமையை தொடர்ந்து இன்றைய தினம் சனிக்கிழமை சந்திர தரிசனம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடந்தது. ஸோ சந்திர தரிசனம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு பிறகு 3வதாக வரக்கூடிய நாள். ஸோ நிலா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் முழுக்க தெரியாமல் இருந்து 3வது நாள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிக்கக்கூடிய பிறை வந்து சிவன் தலையில் வைத்திருக்கக்கூடிய பிறை என்று சொல்லப்படும். ஸோ இந்த பிறையை பார்க்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம். ஸோ பங்குனி மாதத்தை முன்னிட்டு பங்குனியுடைய பிறை தரிசனத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்னோடய இடத்துல தெரிஞ்ச வீடியோவை எடுத்திருந்தேன். ஸோ எடுத்த வீடியோ தெரியாதவங்க நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்கள, ஸோ அவங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிறை தரிசனத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதற்கு பிறகு பிறை தரிசனம் கண்டதுடைய பலனை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 6:35 மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிறை சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்ச பிறையுடைய காட்சியை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிறை சரியாக 6:30 தோன்றிடும். வானம் மேகமூட்டத்துடன் இருந்தால் மட்டும்தான் பிறை தெரிகிறது வந்து தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜூம் பண்ணி பார்க்குறது அப்படி இல்லைனா வந்து நல்லா ஒத்து பார்த்துறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிறை வந்து தெரியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிறை தெரிகிற ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் சந்திர தரிசனாவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த சந்திர தரிசனத்தை அன்னைக்கு இப்போ சந்திர தரிசனம் வந்ததுடைய காட்சியை சுட சுட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு காட்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிறை தரிசனம் காணும் நினைச்சவங்க எல்லாத்துக்குமே ஒரு கண்ணுக்கு விருந்தாவே அமைஞ்சிருக்கும். ஸோ பிறை தரிசனத்தை இவ்வளோ தூரம் நான் சொல்றல, இந்த பிறை தரிசனத்தை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ ஏனோ தானோன்ட்டு டச் பண்ணி இப்போ பார்த்துருப்பீங்களா? ஸோ அப்படி டச் பண்ணி பார்த்தவங்களுக்கு பிறை தரிசனத்தை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ பிறை தரிசனங்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியம். வாழ்க்கையில் நீங்கள் ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை பார்த்துருக்கலாம். அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே சரி செய்வது இந்த பிறையால் முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த பிறை தரிசனம் சக்தி வாய்ந்த தரிசனம். இந்த பிறை தரிசனத்தை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் பிறை தரிசனத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். பிறை தரிசனத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் பிறை தரிசனத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். ஸோ அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க, பிறை தரிசனத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு பிறை தரிசனத்தை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, இந்த பிறை வந்து அமாவாசைக்கு பிறகு 3வது நாள் வந்து தெரியும். ஸோ இப்படி தெரியக்கூடிய பிறை வந்து 3ஆம் பிறை தரிசனம் என்று சொல்லப்படும். இந்த 3ஆம் பிறை தரிசனம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தத நேரில் வானத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முற்பிறவி பாவத்தை போக்கும் என்று சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் நாள் 3ஆம் பிறை. ஸோ அமாவாசைக்கு மறுநாள் நிலவு எப்பயுமே தெரியாது. ஆனால் 3ஆம் நாளான இன்றைய தினம் துவாதி தேதியில் நிலவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அழகாகவும் பிரகாசமாகவும் தெரியும். இப்படி தெரியக்கூடியது தான் 3ஆம் பிறை. சரியா, இந்த பிறை இரவு வருவதற்கு முன்னாடி இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 6:35 தோன்றியிருக்கு. இந்த 3ஆம் பிறையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் தெய்வீக பிறை என்று சொல்லப்படும். இந்த 3ஆம் பிறையை சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த 3ஆம் பிறையை பார்க்கறது சிவனுடைய தலையை பார்த்ததுக்கு சமம். இந்த பிறையை பார்க்கறது மன நிறைவும் பேரானந்தம் மன அமைதி இது எல்லாமே வந்து கிடைக்கும். மெயினாக மன கஷ்டங்கள் வருத்தங்கள்
உருவங்கள் எல்லாமே இந்த பிறைய பாங்கிறதுனால நீங்கோ, அதாவது இந்த பிறைய இப்போ நீங்கள் பார்க்கறதுனால நீங்கோ. ஸோ இனி வரக்கூடிய அமாவாசையை மூன்றாவது நாள் மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல, கண்டிப்பாக மூன்றாம் பிறையை பார்ப்பீங்கல்ல, கண்டிப்பாக பாருங்கள். நிச்சயம் உங்கள் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கோ. இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் பங்குனி மாதத்தில் இப்போ மூன்றாம் பிறையை இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக உங்கள் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். வரக்கூடிய தமிழ் சுபகிருத ஆண்டு மிக அற்புத ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த பிறையை பார்த்ததுனால நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்புங்க. மூன்றாம் பிறை பிறந்த கதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், கதையை தெரிஞ்சுக்குங்க. ஒரு முறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றிருக்கிறார். எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார். அப்போது சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரின் திருவுருவை பார்த்து கேலி செய்திருக்கிறார். இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான் உன் அழகு இன்று முதல் இருந்து உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார். விநாயகரின் சாபத்தால் சந்திரன் அழகு குன்றியது. பின் சந்திரன் பொழிவிழுந்து காணப்பட்டான். இதனால் கவலையடைந்த சந்திரன் மன வருத்தியதுடன் சிவனை நோக்கி கடுதவம் இருந்து பழையபடி முழு வெண்மதியை பெற்றான். முழுமதி நாளில் சந்திரனை வழிபடுவதுதான் இந்த சந்திர தரிசனமாகும். ஸோ இப்படி தாங்க மூன்றாம் பிற கதை வந்து பிறந்தது, அதாவது மூன்றாம் பிற தரிசனம் பிறந்தது. இந்த மூன்றாம் பிறையை வணங்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மை வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. சந்திரனை இந்த மாதிரி தரிசிக்கக்கூடிய வேளையில் கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காசை வைத்து மூடிக்கொண்டு பலமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறைய தரிசித்து வணங்கினீங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் சந்திர தரிசனம் காணக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். ஸோ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பிறையை பாருங்கள். ஸோ பிறையை பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவில் பிறையை பாருங்கள். வீடியோவில் பார்த்த பிறையை வந்து நேரில் பார்த்த பிறைக்கு உண்டான பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும். ஸோ சந்திரனை நினச்சி நாம் மனசார பூஜை பண்ணாலே நிச்சயம் பலன் கிடைக்கும். ஸோ சந்திரன் நினச்சி இந்த வீடியோ பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். அதே போல் இன்றைய நாளில் சந்திரனை, அதாவது இந்த மூன்றாம் பிறையை பார்க்கறது வந்து ஆயுள் கூட கூடும் என்று சொல்லப்படுது. அதே போல் சந்திரன் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தக்கூடிய, அதாவது பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே உங்கள் வாழ்நாள் முழுவதும் மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூர்ண அருளை பெறலாம். ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திரனுடைய தன்மை குறைவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து மூன்றாம் பிறைய வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ராசியில் பிறந்தாலும் கண்டிப்பாக வந்து பிறை தரிசனத்தை வந்து பாருங்க. ஸோ இன்றைய தினம் பங்குனி மாதத்துடைய பிறை தரிசனத்தை சற்று முன் நடந்த இந்த சுட சுட வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து பிறை தரிசனம் பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருந்த அத்தனை பேர்த்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் எப்பயும் சொல்கிறது போல் இந்த வீடியோவை வந்து அனைவருமே பார்க்கணும். ஸோ அனைவருமே பார்த்து பயனடையணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்ப்பாங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன். பொதுவாக இப்போ இந்த பிறையை பார்க்கும்போது ஒருவ நாணயம் வைத்து வளமாக வாங்க, அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னல, அதை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்த பின்னாடி பூஜையில் ஒரு அகல் விளக்கேற்றி ஒருவ நாணயத்தை வைத்து நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு செய்தீங்கன்னா கண்டிப்பாக மூன்றாம் பிறைக்கு நிகராக நீங்கள் செய்த பலன் வந்து கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நிறைய டைம் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பிறைய தரிசனம் பண்ணும்போது நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் வந்து இருக்குது. இந்த பிறைய இப்போ தரிசனம் பண்ணிட்டோம், இதற்கு பிறகு நாம் வந்து சைவம் மட்டும்தான் சாப்பிடணும். இந்த வீடியோ பார்த்துட்டு அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பிறைய பார்க்கறது வந்து ஒரு புண்ணியம். அந்த பிறைய பார்த்துட்டு நாம் அடுத்ததாக அசைவ செயல் வந்து சாப்பிட்றது செய்கிறது இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. நாம் பிறைய பார்த்ததுக்கு உண்டான பலனே கிடைக்காது. ஸோ அதனால் இன்றைய ஒரு நாள் அசைவம் வந்து நைட்டில் யாராவது சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருந்தது தள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பிறைய தரிசனம் பண்ணிவிட்டு பலனே கிடைக்கல, மனக்குழப்பம் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் சொல்லும் போது நீங்கள் இந்த மாதிரி தவறு செய்திருப்பீங்க. அந்த தவறு செய்ததுனால தான் பலன் கிடைக்காது. அந்த தவறு செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் தவறு செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது.
அவ்வளோதாங்க. இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதிய அப்டேட்டான நிறைய தாள்கள் வந்து நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.